எது 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 வேணாலும் இது இது இதுதான் பெஸ்ட். ஹலோ நாதாரத்திக்கும் வெல்கம் டு சுப்ரீம் மொபைல்ஸ். ரியல்மி நிறைய பட்ஜெட் ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. அதில் இப்போ ரீசெண்டாக ரியல்மி நார்சோன்னு ஒரு புது சீரீஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் நம்மளுக்கு ரெண்டு ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரியல்மி நார்சோ 10 அப்படிங்கிற ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதோட தம்பி, அது வந்து அண்ணன், இது வந்து தம்பி, ரியல்மி நார்சோ 10A அதோட சின்ன வருஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரியல்மியோட நார்சோ 10A வந்து அன்பாக்ஸ் பண்ணுங்க. இது என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு மற்றும் இந்த ரியல்மி நார்சோ 10A ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ரியல்மி நார்சோ 10A வர பாக்ஸ். பாக்ஸ் ரொம்ப பிளைனாக இருக்குது. எல்லா ரியல்மி ஃபோன்ஸில் பார்க்குற மாதிரி இந்த பாக்ஸ் எல்லோ கலர். மேலே நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன் ப்ராண்ட் போட்டிருக்காங்க. கீழே ரியல்மிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் நார்சோ 10A, டாப்பில் ரியல்மியோட லோகோ, பாட்டமில் இருக்கும் சார் வேல்யூஸ் ப்ரைஸு அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 AAA கேமரா, 5000mAh பேட்ரி, நம்மளுக்கு ஹீலியோ G70 ப்ராசர், 6.5 inch மினி டிராப் ஃபுல் ஸ்க்ரீனு. இந்த ப்ராடக்டில் இருக்க கொஞ்சம் ஹைலைட்டான ஸ்பெக்ஸ். இது பார்த்தீங்கன்னா 3GB ரேம் அண்ட் 32GB வேரியன்ட். இப்போ அந்த சீரை வந்து கட் பண்ணலாங்க. பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வெளியே எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரியல்மி கார்ட் கொடுத்துருக்காங்க. ஹே வெல்கம் டு ரியல்மி ஃபேமிலின்னு எல்லா ரியல்மி ஃபோன்ஸ்லையும் இதே தான் பார்க்குறோம். அங்கே நம்மளுக்கு கொஞ்சம் புக்லெட்ஸ், இந்த ரியல்மியோட குயிக் கைட். இப்போ தான் நீங்கள் ரியல்மியோட ஈகோ சிஸ்டம்க்கு புதுசாக வரீங்க. இதை கோ த்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தென் ரியல்மி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கைட், இந்த ஃபோன் எதெல்லாம் வீசணும் வீசக்கூடாது A to Z எல்லாமே இந்த புக்லெட்டில் தான் இருக்குது. கண்டிப்பாக படிக்கணுங்க. ஓகே, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இன்ஃபினிட்டி வி, ஒரு வாட்டர் டாப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு இயர்பி சென்சர் இந்த இடத்துல. பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த 3AAA சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லா இருக்கு, நல்ல அழகான ஷேப்பு. தென் அந்த ப்ரைமரி கேமரா சுற்றி அந்த எல்லோ சர்க்கிள்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. எல்லா ரியல்மி ஃபோன்ஸ்லையும் இப்படி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் ஃப்ளாஷ் லைட், ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன ரியல்மி பிராண்டிங். அண்ட் இந்த இடத்துல கொஞ்சம் சார் வேல்யூ அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ இந்த ரியல்மி நார்சோ 10 பூட் பண்ணலாம். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக வந்து செட்டப் பண்ணியாச்சு. வெல்கம் டு ரியல்மி யூஐ அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ் கலரவர்ஸ் வந்து இப்போ ரியல்மி யூஐக்கு வந்து ரியல்மி டிசைன் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ஃபோனில் என்னெல்லாம் ஆப்ஸ்லாம் ப்ரீ இன்ஸ்டால் இருக்குங்கிறது வந்து பார்க்கலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா யூசி ப்ரௌசர், கானா, தென் டெய்லி ஹண்ட்டு, ஹெலோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்பில்ட்டாகவே வருது சாஃப்ட்வேரில். இதெல்லாம் டெலிட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணாட்டி. பட் இதெல்லாம் நம்ம காமன் யூஸ் பண்ணுற ஆப்ஸ் தான். டெய்லி ஹண்ட், நியூஸ்க்கு, ஹெலோ, கொஞ்சம் சோஷியல் மீடியா மாதிரி, தென் யூசி ப்ரௌசர் எல்லாமே இருக்குங்க. ஓகேங்க, கொஞ்சம் ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி அதெல்லாம் பற்றி பார்க்கலாங்க. இப்போ இந்த ரியல்மி நார்சோ 10A கொஞ்சம் கேம்ஸ், கொஞ்சம் வீடியோஸ் அண்ட் கொஞ்சம் ஆடியோஸ் இதெல்லாம் ப்ளே பண்ணி இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ரியல்மி நார்சோ 10A ஆடியோ குவாலிட்டி பற்றி பார்க்கலாம். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பப்ஜி வந்து விளாட்றேன். நீங்கள் எல்லாருமே இது கேமிங் ஃபோன் தாங்க. இந்த 10,000 பட்ஜெட்டில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறது பப்ஜி மட்டும்தான் நம்ம எல்லாருமே விளாடுவோம். ஸோ உங்களுக்கு இப்போ இந்த கிராஃபிக் குவாலிட்டி பற்றி பார்க்குறேன். நான் வந்து ஸ்மூத் வைக்கிறேன், எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போதுங்க. பேலன்ஸு HDR வந்து வரல, HD எக்ஸ்ட்ரீம்னு வந்து வைக்கிறேன். இப்போ ஸ்மூத்லேருந்து ஆரம்பிப்போம், அப்புறம் நான் HD வைக்கிறேன். லெட்ஸ் ஸ்டார்ட். எனக்கு தெரிஞ்ச 60fps வரப்போகுது. அப்போ உங்களுக்கு ஒரு நாள் கிளியராக இருக்கும். லெட்ஸ் ஆஃப் த ஆடியோ, ஜம்ப் பண்ணி போவாங்களா? ஒரு கொஞ்ச நேரம் கேம் பிளே உங்களுக்கு காமிக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு கிளியரான ஐடியா வந்து கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் பப்ஜி மொபைல் கூட ஆக்சுவலாக விளாட்லாம், பட் கொஞ்சம் லேட்டாக இருக்கும் பப்ஜி மொபைல் விளாண்டா. ஸோ உங்களுக்கு வந்து பப்ஜி மொபைல் லைட்டாக விளாட்றேன். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த நார்சோ 10A நீங்கள் அந்த கேமிங்க்கு வந்து கன்சிடர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், கன்ஃபார்மாக கன்சிடர் பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலாம். 100% சொல்கிறேன், பப்ஜி மொபைல் கூட விளாட்லாங்க தாராளமாக. நான் வந்து அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகிட்டேன்.
ஓகேங்க. இப்போ இந்த ரியல்மி நார்சோ 10A டிஸ்பிளே அண்ட் இன்டர்னல்ஸை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதோட டிஸ்பிளே, இதோட டைப் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஐபிஎஸ் எல்சிடி பேனல் 16mm கலர்ஸோட வருது. அண்ட் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.5 inches, நம்ம ரியல்மி நார்சோ 10-ஐ விட கொஞ்சம் குட்டி. இதோட சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா 102.8 centimeters வந்து இருக்குங்க. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ 83.3%, நம்ம ரியல்மி நார்சோ 10-ல 83.9% வந்து ரியல்மி கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு 720x1600, அதே ரியல்மி நார்சோ 10-ல இருந்த ரெசல்யூஷன் தான். ஆஸ்பெக்ட் ரேஷியோ 20:9, ஒரு சின்ன வாட்டர் ட்ராப் நோட்ஸ் தான். கேம்ஸ் விளாட போதும் சரி, வீடியோஸ் மியூசிக் என்ன பார்த்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நான் நினச்சி உங்களுக்கு பப்ஜி கூட ஆட ஆரம்பிச்சேன். அடுத்த பிக்சல் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 269 ppi தான். அண்ட் இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம கார்னரிங் கொரில்லா கிளாஸ் 3 ஒன்று கொடுத்துருக்காங்க, ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். டிஸ்பிளேட ப்ரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 480 nits, அதே ரியல்மி நார்சோ 10-ல இருந்த மாதிரி தான். ப்ரைட்டான ஏரியாவாக இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப டார்க்கான ஏரியாவாக இருந்தாலும் சரி, இல்லை பிரைட் எப்படி இருந்தாலும் சரி, எல்லா கண்டிஷன்ஸ்லையுமே இந்த ரியல்மி நார்சோ 10 சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும். அடுத்தது பிளாட்ஃபார்ம் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆண்ட்ராய்ட் 10-ல வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரியல்மி யூஐ, நமக்கு செட்டப் பண்ணும்போது வெல்கம் டு ரியல்மி யூஐ வந்துருக்குங்க. அடுத்து இதோட சிப்செட் தாங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க ரியல்மி. மீடியா டெக்கோட ஹீலியோ G70T, இது ஸ்னாப் டிராகனோட வெர்ஷன். அதாவது ஸ்னாப் டிராகன் எந்த அளவுக்கு ஈக்குவலாக பெர்ஃபார்ம் பண்ணுண்டா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, ஸ்னாப் டிராகன் 675, 665 அந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு இதோட ஹீலியோ G70T வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குங்க. இது 12 nanometer வந்து பில்ட் பண்ணது. அடுத்து சிபி, உங்களுக்கு ஆக்டோகோர் சிபி வந்து கொடுத்துருக்காங்க, 1.2 GHz கோர்டெக்ஸ் A75 பேஸ் பண்ணிடுறாங்க. அது நம்மளுக்கு ரியல்மி நார்சோ 10-ல கோர்டெக்ஸ் A77. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா 1.7 GHz கோர்டெக்ஸ் A55 பேஸ் பண்ணி ரன் ஆகுது, அதுவும் ரியல்மி நார்சோ 10-க்கு சிமிலராக தான் இருக்குது. அடுத்து ஒரு ஜிபியூ, மாலியோட G52 ZEEMC2, இது வந்து தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட மெமரி கார்ட் ஸ்லாட் நமக்கு வந்து டெடிக்கேட்டடாக ஒரு மைக்ரோ எஸ்டி ஸ்லாட் வந்து இருக்குது. நமக்கு 32 GB ஸ்டோரேஜ் வந்து இருக்குது, உங்களுக்கு 10-லன்னா நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். EMMC 5.1 சப்போர்ட்டோட 3 GB ரேமோட 1 variant வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்து இதோட கேமரா பற்றி பார்க்கலாங்க. பேக்கில் நம்மளுக்கு ட்ரிபிள் கேமரா சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கேமரா சிஸ்டம் நம்மளுக்கு 10-ல ரியல்மி நார்சோ 10-ல குவாட் கேம் செட்டப்ங்க. ஃபர்ஸ்ட் கேமரா பார்த்தீங்கன்னா ப்ரைமரி சென்சர் 12 megapixel f/1.8 அப்பச்சர் வேல்யூவோட, இது வந்து ஒரு வைட் சென்சர். அடுத்து 2 megapixel மேக்ரோ, கொஞ்சம் அந்த சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணி க்ளோஸ் அப்பில் எடுக்கிற மேக்ரோ சென்சர். அண்ட் அடுத்து ஒரு டெப் சென்சர் பின்னாடி அந்த பிளட் ஷாட்டில் எடுக்கிறக்கு, அது வந்து 2 megapixel f/1.8 அப்பச்சர் வேல்யூவோட. அடுத்து ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்இடி ஃப்ளாஷ் இருக்குதுங்க, ஹை டைனமிக் ரேஞ்ச் HDR சப்போர்ட் கூட இருக்குது, தென் பேனோராமா. வீடியோஸில் நம்ம 1080p வீடியோஸ் 30fps 60fps கிடையாது. அண்ட் செல்ஃபி கேமரா பார்த்தோன்னா முன்னாடி அந்த சின்ன ஒரு வி, அந்த பஞ்ச் ஹோல் வந்து இருக்கும், பஞ்ச் ஹோல் மீன்ஸ் ஒரு வாட்டர் டாப் நாட்ச் வந்து இருக்குது, அது வந்து 5 megapixel செல்ஃபி கேமரா வந்துருக்குங்க. f/2.4 அப்பச்சர் வேல்யூவோட, அது வந்து 28mm வைட் லென்ஸு, ஒரே ஷார்ட்டில் 3 pairs வரைக்கும் நீங்கள் தாராளமாக கவர் பண்ணலாம். அதில் ஃபீச்சர்ஸில் HDR ஹை டைனமிக் ரேஞ்ச் மற்றும் பேனோராமா இருக்குது. அதுலேயும் நீங்கள் செல்ஃபி கேமரா நீங்கள் 1080p வீடியோஸ் 30fps ஷூட் பண்ணலாம். அடுத்தது காம்ஸ், இதோட வைஃபை ப்ளூடூத் கனெக்டிவிட்டி GPS அதெல்லாம் பற்றி பார்ப்போம். பிளான் வரையில் நம்மளுக்கு வைஃபை 802.11 வந்துருக்குங்க, ஹாட்ஸ்பாட் சப்போர்ட் வந்துருக்கு, ப்ளூடூத் 5.2 சப்போர்ட், 8 2 dp GPS இருக்குங்க. ஆமாங்க, GPSில் நம்மளுக்கு க்ளோனாஸ் அண்ட் BDS வந்து அவைலபிளாக இருக்குது. தென் நம்மளுக்கு இதில் ரேடியோ சப்போர்ட் கூட இருக்குது. ரியல்மியும் ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு ஆப் வந்து கொடுக்குறாங்க இந்த இதுக்காக, ரேடியோக்காக. தென் USB-ன்னு பார்க்குறதுன்னா MicroSB 2.0 வந்து இருக்குது. கீழே சார்ஜர், நம்மளுக்கு பாக்ஸ்லேயே சார்ஜர் MicroSB சார்ஜர் வந்துருக்கு எல்லோ ஆக்சென்ட்டோட. அண்ட் USB-ஆக வந்து போ. தென் அடுத்த ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கலன்னா நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரியரில் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் ஆக்சுவலாக மீட்டர் ப்ராக்சிமிட்டி அண்ட் காம்பஸ் வந்து இருக்கேன். தென் உங்களுக்கு ப்ரௌசர் வந்து HTML5. ஓகேங்க, என்னதான் இந்த ரியல்மி நார்சோ 10A நம்மளுக்கு மாலி G52 GPU, ஹீலியோ G70 ப்ராசஸர், தென் டிஸ்பிளே ஒரு ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே, ஒரு நல்ல 480 nits டிஸ்பிளே ப்ரைட்னஸ், இத்தனையெல்லாம் கொடுத்து ஒரு நல்ல ஹெவி யூசேஜ் பண்ணாலும் நம்மளுக்கு இதெல்லாம் தாக்கு பிடிக்க வேண்டியது ஒரு பேட்டரி. இதில் பேட்டரி கெப்பாசிட்டி கூட ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு 5000mAh, அதே ரியல்மி நார்சோ 10-ல பார்த்த மாதிரியே 5000mAh பேட்டரி வந்து இருக்குன்னா ஒரு சூப்பரான பேக்கப் வந்து தருதுங்க. நான் உங்களுக்கு பப்ஜி ரைட் வந்து விளையாண்டு காமிச்சிருந்தேன், அது வந்து ஒரு இந்த ஃபோன் 2 நாள் வந்து யூஸ் பண்ணிட்டு வரேன், இன்னொரு யூனிட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அது வந்து ரெட் கலர், அதில் வந்து நான் வந்து நல்லா நிறைய ஹெவியான யூசேஜ், 2 நாள் என் கூட தான் இருந்துச்சு அந்த ஃபோனு, நல்லா ஃபாஸ்ட்டாக கூட டாப் அப் ஆகி நல்லா வந்து யூஸ் பண்ணுறேன் ஹெவி யூசேஜாக. இந்த எண்ட் ஆஃப் த டேல உங்களுக்கு 15-20% கண்டிப்பாக இருக்கும் ஒரு ஹெவி யூசேஜில் கூட. தென் உங்களுக்கு இதில் சார்ஜ் பண்ணுறதுக்கு 10W அடாப்டர் பாக்ஸ்லேயே இருக்குங்க. ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் கூட உங்களுக்கு சப்போர்ட் கூட இருக்குங்க.
அண்ட் உங்களுக்கு ப்ளூ அண்ட் ஒயிட் ரெண்டு கலரில் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் ஸ்கின் ஷாட் இருந்தேன், நான் யூஸ் பண்ண யூனிட்டில் நான் யூஸ் பண்ண வந்து வாங்க வந்து ப்ளூ தாங்க, பட் ஆனால் ஸ்கின்ஸ் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது ரெண்டு கலரில் அவைலபிளாக இருக்குது, ப்ளூ அண்ட் ஒயிட். இதோட சார் சா இந்தியானோட சார் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.5 அண்ட் அதுக்கும் 2 கீழே அதுக்கு தான் கொடுத்துருந்தாங்க. இதோட ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1.13 வாட் பர் கேஜியும் நம்மளுக்கு பாடிக்கு பார்த்தீங்கன்னா 0.69 வாட் பர் கேஜி வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியன் லிமிட்டு கரெக்டாக தாங்க இருக்குது, சார் வேல்யூ ரொம்ப கம்மியாகவே இருக்குது. அவ்வளோதான் கைஸ் இன்னைக்கான ரிவ்யூ. இந்த ரியல்மி நார்சோ 10A ஒரு சூப்பரான ஃபோனுங்க. இதோட பேட்டரி கெப்பாசிட்டி, டிஸ்பிளே, அப்புறம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. அதோட ப்ராசஸர் பக்காவாக இருந்துச்சுங்க. இந்த ப்ராடக்ட்டுங்க நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சுப்ரீம் மொபைல்ஸில் இருக்க எல்லா பிரான்ச்சிலுமே இது வந்து அவைலபிளாக இருக்கு. நீங்கள் லைவாக வந்து விசிட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம். இல்லைனா உங்கள் ஃபோனில் www.supreme mobiles.in அப்படிங்கிற வெப்சைட் கூட நீங்கள் ஷாப் பண்ணலாம். இல்லைனா ப்ளே ஸ்டோர் இல்லைனா ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலேயுமே சூப்ரீம் மொபைல்ஸ் ஆப் வந்து அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அதில் கூட ஷாப் பண்ணலாங்க. தென் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சுப்ரீம் மொபைல்ஸ் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தாங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனடி அப்டேட்டாக உங்கள் கைக்கு வந்து சேருங்க. இட்ஸ் மீ ரித்திக் ஃப்ரம் சுப்ரீம் மொபைல்ஸ் அண்ட் சைனிங் ஆஃப் ஃபார் டுடே. எது 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 வேணாலும் இது இது இதுதான் பெஸ்ட்.